தமிழில் முன்னணி சீரியல் நடிகைகளில் நீலிமாராணியும் ஒருவர். இவர் ஒரு மாடல் அழகி, தயாரிப்பாளர் மற்றும் திரைப்பட நடிகையும் கூட. நீலிமா 1992 குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமா துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கியவர். இவர் தமிழ் சீரியலில் 1000-க்கும் மேற்பட்ட சீரியலில் நடித்துள்ளார். நீலிமாராணி 1987 நவம்பர் மாதம் 6 சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். இவர் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பணியாற்றிய தந்தை வரதராஜுக்கு பிறந்தவர். தனது பள்ளி படிப்பை சென்னை ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மேல்நிலைப் பள்ளியில் பயின்றவர். மேலும் பெண்களுக்கான MOB வைஷ்ணவி கல்லூரியில் BSc பட்டப்படிப்பையும் முடித்தார். நீலிமா தனது பள்ளி பருவத்திலிருந்தே திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் தனது ஆர்வத்தால் தோன்றினார். 1998 ஒரு பெண்ணின் கதை என்ற தமிழ் சீரியலில் அறிமுகமான நீலிமா இசை 1993 தனது பள்ளி நாட்களில் தேவர் மகன் என்றும் தமிழ் திரைப்படத்திலும் தோன்றினார். பின்னர் பாண்டவர் பூமி, ஆல்பம், விரும்புகிறேன் போன்ற படங்களில் குழந்தை கதாபாத்திரங்களில் நடித்தார். 15 2002 அச்சம், மேடம், நாணம், பயிர்ப்பு, பிருந்தாவனம் என்ற தமிழ் சீரியலில் 2 கதாநாயகியாக தோன்றினார். அதன் பின்பு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் மகாநல்ல திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பார்வையாளர்களுக்கு அவரது திறமையை வெளிப்படுத்துமாறு உதவியது. மெட்டி ஒளி, கோலங்கள், கஸ்தூரி, வாணிராணி மற்றும் பல வெற்றிகரமான தொடர்களிலும் நடித்து வந்தார். நீலிமா தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அரண்மனை கிளி சீரியலில் இருந்து விலகினார். இவர் அமளித்துமளி மற்றும் நிறம் மறந்த பூக்கள் தொடரின் தயாரிப்பாளரும் ஆவார். ஒரு நடிகையாக திரைப்படங்களை விட தொலைக்காட்சியில்தான் அதிக கவனம் செலுத்துவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் நீலிமா கூறியுள்ளார். தற்போது இவருடைய கவர்ச்சி போட்டோக்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன. நீலிமாராணிக்கென்று தமிழில் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. இவருடைய புகைப்படங்கள் எதுவாயிருந்தாலும் அந்த புகைப்படத்திற்கு தேவையான மில்லியன் கணக்கான லைக்குகள் தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. நீலிமாராணியை பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.